ட்ரெஸ் போடுறோமோ அதுதான் பண்ணும். வீடியோ தடைக்கிறதுக்கா? ஐயோ, வீடை தடைக்கிறோம் அதனால. வீடியோ ஞாபகத்திலே இருக்க, இங்கே பாருங்க, ஃபுல்லுமே இதில் அப்சர்வ் ஆகிடும். இது இப்படி கொட்டினாலும் கொட்டாது. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். வீடு தொடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீமனோட கதாயுதம் மாதிரி இருக்குது இது, நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 1 week கிட்ட ஆகுது இந்த ப்ராடக்ட் வந்து. நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு 1 week யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது இப்பயும் நான் நினச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். இது எப்படி இருக்குது, எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இது உண்மையில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ தொடக்கிறதுனால நம்ம ஃபுல் ஃப்ராக்லாம் போட்டுட்டு பண்ண முடியாது. நம்ம வீட்டில் என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுதான் பண்ணும். வீடியோ தடைக்கிறதுக்கா? ஐயோ, வீடை தடைக்கிறோம் அதனால. வீடியோ ஞாபகத்திலே இருக்க, இங்கே பாருங்க, இந்த மாப் வந்து பக்காவாக சீல் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஆர்வக்குளரில் சீல் பிரிக்கிறத வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை, ரொம்ப ஆர்வக்குளர் எனக்கு. அது வந்து எப்படி தான் இருக்குது செக் பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நான் அந்த சீலிங்லாம் காட்டலை. பட் பக்கா சீல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த என்னது, அது டேப் இருக்குல்ல, அந்த ப்ரௌன் கலர் டேப் ஃபுல்லுமே சுற்றி இதை வந்து இங்கேயும் வச்சு ஒரு லாக் மாதிரி போட்டு நல்லா ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளோ ஹைட்டு கிடையாது, நம்ம வந்து எப்படி வேணாலும் இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது இப்படி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம், ஹைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டு லைட்டாக லெஃப்ட்டு லைட்டாக ரைட்டு, அவ்வளோதான். இருங்க, நான் மொத்தமாக கழுவி இப்படி பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா போதும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி இழுத்தா போதும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், இது ஃபுல்லுமே லூஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஃபுல்லுமே லூஸ் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இது கழண்டி வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாலாம் லூஸ் பண்ணக்கூடாது. இப்படி லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா இது உள்ளே போயிடும். அப்புறம் இப்படி டைட் பண்ணிங்கன்னா இப்படி வெளில வரும். இதுதான் இதனோட கான்செப்ட்டு. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தான் வரும். இங்கே பாருங்கள், இது தொட்டால் நல்லா ஒரு கல் மாதிரி இருக்கும், இந்த கல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் புழியிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் அதான் பண்ணேன். இப்படி பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் உடையறதுக்கான உடையாது, மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க. பட் இதை மடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 10 minutes தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு ஹார்டாக இருக்க மனசை கூட சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதில் நீங்கள் எது வேணாலும் லைசாலோ இல்லை சோப் லிக்விடு எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா 2 liters வரைக்கும் செக் பண்ணிக்குது. நம்ம இப்படி ஒரு 2 minutes இப்படி பண்ணிட்டோன்னா நம்ம அப்படியே நம்ம வெளியில் ஹாலுக்கு தூக்கிட்டு வர வரைக்கும் தண்ணி லீக் ஆக மாட்டேங்குது. இங்கே பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, தண்ணி லீக் ஆகலை. ஆனால் இப்படி சாய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக லீக் ஆகும். ஸோ இப்படியே கொண்டு வரும்போது உங்களுக்கு லீக் ஆகாது. நம்ம பக்கெட்டை தூக்கின்னு வரணுன்ற அவசியம் கிடையாது அதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து இப்படி லைட்டாக லிவர் பிடிச்சி இழுத்திங்கன்னா மொத்த தண்ணி வந்துடுச்சா. இப்போ இந்த இது மட்டுமே, இந்த ஸ்பாஞ்சில் இருக்க தண்ணி மட்டுமே வச்சு நம்ம ஈஸியாக வீடு துடைக்கலாம். இங்கே இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்படி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு, இப்படி போயிட்டு இப்படி வர்றது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இது தொடக்கிறதுனும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் மூவ் ஆகிறதுக்கு மட்டும். பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு ஹால் வரைக்குமே தொடச்சிடலாம், தண்ணியே தேவையில்லை. இந்த ஒரு ஸ்பாஞ்சில் இருக்கிறத வச்சே நம்ம தொடச்சிடலாம். இதில் இருக்க அழுக்கு எல்லாமே இது உள்ளே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்குமே போகல. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி நான் இன்றைக்கி வீடு பெருக்காமல் தொடச்சிருக்கணும். இங்கெல்லாம் தெரியுதா இவ்வளோ தான் டஸ்ட்டு. நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வாங்க, கிட்ட வாங்க. ஓகே, இந்த பூஜை பண்ண ஊதுவத்தி டஸ்ட் இருக்குல்ல, இதை பெருக்கினா கூட அந்தளவுக்கு கொஞ்சம் சூப்பராக போகாது. வேக்யூம் கிளீனர் வச்சு நான் அப்பப்போ செக் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒன்றுமே இல்லையா. இது அப்படியே நம்ம இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இது ஃபுல்லுமே இதில் அப்சர்வ் ஆகிடும். இது இப்படி கொட்டினாலும் கொட்டாது. ஸோ மற்ற மாப்பில் வந்து இது ஓரம் தள்ளி விடுறது அது மாதிரிலாம் இருக்கும், இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை.
அதே போல் இது மண்ணு கிண்ணு எது இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ முடி இருந்தால் அப்சர்வ் பண்ணுமானு ஒரு டவுட் வரும்ல, அதையும் நான் செக் பண்ணி காமிச்சிடறேன். இது நம்ம வாஷ் பண்ணின்னு போயிடுவோமா? நீங்கள் இதை பண்ணும்போது ரெண்டு பக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுக்காயிடுச்சுன்னா அது ஒரு பக்கெட்டில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நல்ல தண்ணி தொடச்சிக்கலாம். அது மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். நான் இப்போ டெமோக்காக நான் இதிலே காமிக்கிறேன். இதில் இப்படி நினச்சி இப்படி எடுத்து உடனே அந்த அழுக்கு ஓரளவுக்கு போயிடுதுங்க. நம்ம கை வச்சு கழுவுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் இதில் ரொம்ப பெனிஃபிட். நல்லா பிழிஞ்சிடுது இங்கே பார்த்தீங்களா, அந்த டஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது, அது போயிடும். ஸோ இப்போ நம்ம முடி இருக்கிற இடத்துக்கு போகலாம். நான் மேக்ஸிமம் தலை வாரது பார்த்திங்கன்னா என்னோடய பெட்ரூமில் தான், மேக்ஸிமம் வந்து பாத்ரூமில் தான் வாருவேன். சம்டைம்ஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இந்த இருக்கிறது அறுபதடி கூந்தல் அது வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு பெட்ரூமில் பண்ணுவேன். அங்கே வந்து எப்படி பண்ணாலுமே ஒரு முடி ரெண்டு முடியாக சிந்திடும், அதையும் நான் தொடச்சி காட்டுறேன். வந்து வீடியோ மேன் காட்டு கேட்குறாரு, ஏன் இந்த மூளையில் வந்து நான் வீடியோ எடுக்கணுன்ட்டேன். ஆக்சுவலி நம்ம தலை வாரிட்டு ஃபேன் போட்டோன்னா அந்த மூளையில் தானே போய் நிற்குது, அப்போ நம்ம அங்கேயே தானே வீடியோ எடுக்கணும், அதை எத்தனை சென்டரில் போட்டால் நான் தொடச்சி காட்ட முடியும். ஏ இதை கொஞ்சம் ஒன்று ரெண்டு கீழே கொட்டும் இல்லடா, அது இந்த மாதிரி வந்துடும்டா. நம்ம கையில் சீப்பில் இருக்கிறதுல எடுத்து அங்கே போட்டுருவோம். இப்போ இந்த முடியை வந்து நான் தொடச்சி காட்டுற பாருங்களேன். இப்படி பண்ணும்போது நம்ம தண்ணி லீக் அவுட் பண்ணிகிட்டே போகும். இப்படி இருக்கும்போது அது தண்ணி ஃபுல்லாக வெட்டாகிட்டு வரும். இப்போ அந்த மாதிரி இந்த டஸ்ட் இங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இழுத்துன்னு வரணும், வடத்தங்கமே வடத்தங்கமே அப்படின்ட்டு. புரியுதா? அதுக்காக இப்படி தான் பண்ணணும் இல்லை, இப்படி போகும்போது தண்ணி விடும், இப்படி இருக்கும்போது தண்ணி இழுத்துக்கும், இப்படி போகும்போது தண்ணி விடும், இப்படி இருக்கும்போது தண்ணி இழுத்துக்கும். இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் துடைக்கணுன்னாக்கா இப்படி வச்சு நல்லா துடைச்சிக்கலாம். ஓகே, அப்படியே ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டர்க்கு டர்க்குன்னு சத்தம் வருது இல்லை, அது மட்டும்தான் பிடிக்கல, மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கேன். இந்த முடியெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஸோ வேக்யூம் கிளீனர் பண்ணுற வேலையை இது பண்ணிவிடும். வேக்யூம் கிளீனர் உள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த மெஷெல்லாம் க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம், பெருக்காமே நம்ம மாப் போட்டு போயிடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த முடியை போட்டுட்டு நல்லா இது இந்த லிவர் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா இது சூப்பராகிடும். அதே போல் இதை வச்சு நம்ம ஃபேன் கூட துடைக்கலாம். மேலே காட்டு அப்படி, இது அப்படி சாக்கில் அடிக்காதுரா நீ. வெயிட் இந்த இது துடைக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இந்த ஈரமாக இல்லாத போது வெட்டாக ஓரளவுக்கு வெட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இதிலே பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லை, சில செவுரெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து கிச்சன் டைல்ஸ் நான் இதில் தான் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கதவு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். டடா 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 டடா, இதுதான் எங்கள் கதவு. பட் இந்த கார்னருக்குள்ளெல்லாம் நம்மளால் தொடைக்க முடியாது, பட் இந்த கதவு ஃபுல்லுமே நம்ம இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கலாம். எனக்கு இந்த இந்த சத்தம் மட்டும்தான் லைட்டாக எனக்கு பிடிக்கலையே ஒழிய, மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதையும் நல்லா நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. ஏன்னா நான் கபோர்டு போட்டிருந்தேன்னா கபோர்டு தொடச்சி காமிச்சிருப்பேன், பட் எங்கள் வீட்டில் கபோர்டு இல்லாததுனால நான் கதவு தொடச்சி காமிச்சிட்டேன். அதே போல் கிச்சனையும் க்ளீன் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலி நான் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இது வரைக்கும் எனக்கு எட்டோன்னு அழகாக க்ளீன் பண்ணிவிடுவேன், பட் இங்கே செவரெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தாய் ஆனால் நம்ம செவுத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது தான் நல்லா இருக்குது, இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ நான் இது எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் பர்பஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டைல்ஸ்லாம் கூட கழுவலாம், கிச்சன் டைல்ஸ் நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால நான் பாத்ரூம் டைல்ஸ் காட்டுறேன். இந்த சோப்பு வச்சு வச்சு இதெல்லாம் அப்படியே அந்த தண்ணி யூஸ் அவுட் ஆகிருக்கு, அதை மட்டும் இப்படி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணோன்னா நல்லா போயிடும், தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு கை வச்சுலாம் துடைக்கிறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி இதில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் நினச்சி இதை இப்படி இழுத்து விட்டுனா வேலை முடிஞ்சு. நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு ஹாலில் மட்டுமே எவ்வளோ அழுக்கு, டடா டடா. இது இப்படி வச்சா மட்டும்தான் கொட்டாது, இப்படி சைடில் பண்ணிங்கன்னா கொட்டும் லைட்டாக தண்ணி, அதனால இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் வாஷ் பண்ணுறதா இருந்தால் தனியாக ஒரு பாத்திரம் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. ஏய் இது பாருறா, பரவாயில்ல, க்ளீன் ஆயிடுச்சு எல்லாம் செம்ம. கையெலாம் வச்சு நான் நார்மல் மாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அதுக்கெல்லாம் இது எவ்வளோ பெட்டர். கை வச்சு இந்த இப்படி புழிஞ்சு எடுக்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன், அதுக்கு இது எவ்வளோ பெட்டர், சூப்பராக இருக்குது. பெட்டர் இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த மாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி தான்,
வேக்யூம் கிளீனர் பண்ணுற வேலையை எல்லாமே இது பண்ணிவிடும். அது வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். இது நம்ம ப்ரெஸ் பண்ணி ட்ரைன் அவுட் பண்ணி பண்ணி செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பட் நம்ம வேலையை வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிடுது. இது ஹார்டாக இருக்கும் போது மட்டும் நீங்கள் இந்த லிவர் இழுக்கக்கூடாது. பட் நல்லா சாஃப்டான பிறகு இது பண்ணலாம். மற்ற மாப்புக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த மாப்பு நம்ம வெளியில் போட்டு ஒரு 2-3 days வெளில போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, மழையில் வெயில் மக்கி மக்கி அந்த நூல்லாம் தனித்தனியாக போயிடும். பட் இது இது மாதிரி ஆகாது, இறுக்கமாக கல் மாதிரி ஆகி அப்படியே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த லைன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த டைல்ஸ்லலாம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இழுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம். எங்கள் கேமராமேன் எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. இதனோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா, நம்ம கை வந்து மாப்பில் படாமல் தொடக்கிறது தான். பட் இதை மட்டும் சும்மா தண்ணியில் நினச்சி இந்த கண்ணாடி தொடக்கிறது, ஃபோட்டோஸ் தொடக்கிறது, அதுக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே 2 screws கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து அது பழசாயிடுச்சு, அது 7 வருஷம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம 7 வருஷம் கழித்து இது ஒரு ரிவ்யூ போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அது வந்து ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். இதில் இது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் லான்ச் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோம். அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது தனியாக கழண்டினே வந்துடும். இந்த ஸ்க்ரூ வந்து அடிஷ்னலாக இப்போ வந்து அது ஃபெயிலியர் மாடல், இப்போ இது வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது, நான் வாங்கி ரிட்டன்லாம் கொடுத்துட்டேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இந்த அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததோ அதெல்லாம் போயிட்டு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக கழட்டி வராது, நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணால் தான் வரும். ஸ்க்ரூவை கழட்டினா தான் வரும், திரும்ப அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணால் தான் இது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ என்னுடைய சஜஷன், மாப் வந்து கையில் போட்டு பிழியிறது உங்களுக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் இது தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லா சர்ஃபேஸுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபேனு, டைல்ஸு, அப்புறம் செவரு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்டை கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வேணுங்கிறவங்க கோயம்புத்தூர் நியர்பையில் இருக்கீங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லை டேரெக்டாக நான் செக் பண்ணி வாங்கணுன்னாலும் அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இது இந்த ப்ராடக்ட், இந்த மாப்பு ப்ளஸ் அந்த ஒரு அடிஷ்னல் ஹெட்டு அதெல்லாம் சேர்த்து 799 ப்ளஸ் ஷிப்பிங்கோடு வருது. நீங்கள் தாராளமாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7 வருஷம் வருது ஒரு மாப்பு, தாராளமாக வாங்கலாம். ஒரு மாப்பு வாங்கினாலே எனக்கு 2-3 months பார்த்திங்கன்னா அந்த ஹெட் போயிடுது. திரும்ப திரும்ப ஒரு 100-200 rupees கொடுத்து நான் வாங்கிட்டுருக்கேன். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது, எங்கே யார் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் 1 day டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அவுட் ஆஃப் ஸ்டேட்டுன்னா 3 days ஆகும். ஃபாரின்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வயசானவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.